ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே டெஸ்ட் போட்டியானது நடந்துட்டுருக்கு. இப்போ வந்து இந்திய அணியானது 2-1 அப்படின்ற கணக்கில் முன்னிலையில் இருக்காங்க. இந்திய அணியை சேர்ந்த ரோஹித் சர்மா 4வது டெஸ்ட் போட்டியில் விளையாட மாட்டாங்களாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மாவுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ குழந்தையை பார்க்கறதுக்காண்டி ரோஹித் சர்மா மும்பைக்கு போயிருக்காங்களாம். ஸோ 4வது டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா விளையாட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நடந்து முடிஞ்ச 3 டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா 2 போட்டிகளில் கலந்துக்கிட்டு 106 ரன்களை வந்து எடுத்திருக்காங்க. இனிமே வந்து 4வது டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக ஹர்திக் பாண்டியா தான் வந்து களமிறங்க இருக்காங்களாம். ஹர்திக் பாண்டியாவுக்கும் இப்போ காயம் குணமாகி நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காங்க. ஸோ 4வது டெஸ்ட் போட்டியில் அவங்க தான் வந்து விளையாட போகிறாங்களாம். அதே மாதிரி ரோஹித் சர்மா இனிமே இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையான ஒன்டே மேட்ச்ல தான் வந்து கலந்துக்க இருக்காங்க. இது விஷயம் வந்து ரோஹித் சர்மா ரசிகர்களுக்கு ஒரு பக்கம் வந்து வருத்தத்தை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் வந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறதுனால மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. அதே மாதிரி இது குறித்து பிசிசிஐ அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் ரோஹித் சர்மா வந்து இனிமேல் ஒன்டே மேட்ச்ல தான் கலந்துப்பாங்க, ஒன்டே மேட்ச்ல விளையாடுறதுக்காண்டி ஜனவரி 8 இந்திய அணியில வந்து ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.